அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி 22ஆம் தேதி டிஎன்பிசியில் புதுசாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டேட்டில் 21 போட்டிருக்கு, பட் அப்ரூவல் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. சரிங்களா, செய்தி வெளியீட்டு எண் 10/2022, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் 21/2021, டிசம்பர் 24ஆம் தேதி, தமிழ்நாடு தொழில் சார்நிலை பணியில் அடங்கிய வேதியியலார் பதவிக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்ச் 19ஆம் தேதி நடந்துச்சு. சரிங்களா, அது மார்ச் 19ஆம் தேதி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி மற்றும் 5 மாவட்ட தேர்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எழுத்து தேர்வு நிர்வாகங்களால் தற்பொழுது சென்னை தேர்மையத்தில் மட்டுமே வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சென்னையில் மட்டும்தான் வைக்கிறாங்களாம், அதுக்கான அறிவிப்பு தான் இது, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, எக்ஸாம் வந்து 19ஆம் தேதி, இதுக்கு முன்னாடி வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எடுத்து சொன்னாங்க, இப்போ வந்து சென்னை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன நிர்வாக காரணம்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் நீங்கள் வந்து மேலும் தகவல் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்பிசி 12 ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே சென்னை போய் எழுதணும்னா எவ்வளோ செலவாகும், ரூம் எடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா, வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ் ஃபீஸ் வந்து 250 ரூபா, 6th to 10th வரைக்கும் 12th வரைக்கும் வேணுன்னா 400, ஹார்ட் காப்பி வேணால் 850, வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா, அதேமாதிரி ஜிகே டெஸ்ட் பேட்சும் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் செம்மொழி ஜென்ரல் தமிழ், அது வந்து இப்போ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் தமிழ், குரூப் 4 100 கொஷின் தமிழ். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட அழகாக ரிவிஷன் பண்ணிவிட்டு 100க்கு 95-97 எடுக்க முடியும். அது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க, அண்ணா அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போங்க, இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போங்க. சரிங்களா, ஸோ இப்போ வந்து 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூரிய பிரகாஷ் சார், ஸோ அவர் தான் வந்து இதை எடுக்கிறாரு. ஸோ சரிங்களா, ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாமில். சரிங்களா, ஏகப்பட்ட பேரை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு சூப்பராக தமிழில் இலக்கணம், இலக்கியம், உரைநடை வித் ஷார்ட்கட்டோட, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினோட, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 மாதம் பேட்ச் தான். ஸோ சரிங்களா, ஸோ அவருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா அந்த கணக்கில் தான் இருக்கும். நீங்கள் 2 மாதம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இப்போ நான் நீங்கள் யோசிப்பேன், ஒரு 1000 ரூபாய் செலவாகுது, 2000 ரூபாய் செலவாகுது வச்சுன்னா ஒரு கால்ஃபர்லேருந்து இன்னொரு கால்ஃபர் தள்ளி போகும். ஒரு கால்ஃபருக்கு இன்னொரு கால்ஃபருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள், கடைசி குரூப் 4 வந்து கோட்டை விட்டாங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு ஜஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 பாஸ் பண்ணுறோமா, முதல் மந்த் சேலரியை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண நினச்சிக்க வேண்டிதான். சரிங்களா, ஸோ ஏன்னா நம்ம இந்த காம்படிட்டிவ் வந்து அவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 14 லட்சம் பேர், 15 லட்சம் பேர் வருவாங்க. அதில் சின்சியராக படிக்கிறவங்க 1 லட்சம் பேர், அந்த சின்சியராக படிக்கிற 1 லட்சம் பேரில் நீங்கள் 10,000 பேர், 8,000 பேருக்குள்ளே வந்தால் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டியூட் போயிட்டுருப்பீங்க, அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஷின் 85 போனீங்கன்னா நீங்கள் 95-97 போடணும். அதுக்கு என்ன நீங்கள் கண்டுபிடிக்கும், சின்ன சின்ன வழிகள் இருக்குது, எங்கெங்கே வந்து நம்ம டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுங்கள், ஃப்ரீ டெஸ்ட்னாலும் சரி, பெய்ட் டெஸ்ட்னாலும் சரி, எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினி கோர்ஸ் செம்மொழி ஜென்ரல் தமிழ் பேட்ஜு. சரிங்களா, மினி கோர்ஸ் சூரிய பிரகாஷ் சார் தான் வந்து கனெக்ட் பண்ணுறாரு, வரக்கூடிய குரூப் 2 ப்ளூம்னரிக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, யூனிட் 8 யூனிட் 9 எல்லாமே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இந்த தமிழ் பேட்ச் இருக்கும். 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு கீழே இருக்க காமராஜன் போடுங்க, லிங்க்கு கீழே இருக்க எல்லாமே இருக்குது. சரிங்களா, ஸோ சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து டிஎன்பிசியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதையுமே வந்து ரிவிஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, இலக்கணம், இலக்கியம் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக முடிச்சு கொடுப்பாங்க. லிங்க்கு கீழே இருக்குது, ஜஸ்ட் வந்து 2 மந்த்ஸ் தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கீழே லிங்க் இருக்குது, டச் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு காமராஜன் போடுங்க, அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காமிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வேறு எதாவது குயரிஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.